ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அபூர்வமான சனி மகா பிரதோஷத்தில் நீ நினைத்த காரியம் நடப்பதற்காக உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டோம் செல்லமே. வரவேற்பாயா என் செல்வமே. எவ்வளவு நாள்தான் நீயும் வாழ்க்கையில் போராடி கொண்டிருப்பாய்? உன் கண்ணீருக்கு நாங்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். காலங்கள் கடந்து சென்றாலும் உன் கஷ்டங்கள் தீராமலேயே இருக்கிறது தானே? எங்கள் பிள்ளை வேதனைப்படுவதை பார்த்து எங்களால் பொறுக்க முடியவில்லை. அதனால்தான் இந்த அருமையான சனி பிரதோஷத்தில் நீ நினைத்த காரியம் நடப்பதற்காக உன்னை தேடி உன் வீட்டிற்கே வந்துவிட்டோம். கண்மணியே, கலங்க வேண்டாம். உன்னை நீயே செதுக்கிக்கொள். எந்த சூழலிலும் நிமிர்ந்து நேராக நிற்க பழகிக்கோ. நிற்கவும் நடக்கவும் கற்றுக்கோ. இது உனது தன்னம்பிக்கையை அதிகரி செய்யும். நிச்சயமாக உன் தன்னம்பிக்கையை கூட்டும். நீ உனது வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு தடைகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெற இது மிக மிக முக்கியம் குழந்தையே. உனக்கு பிடித்தமானவர்கள் மீது காட்டும் அக்கறையை விட உன் மீது நீ அக்கறை குறைவாகத்தான் இருக்கிறது. உனக்கான அக்கறைவு உன் மீது குறைவாகத்தான் இருக்கிறது. நீ மற்றவர்கள் மீது காட்டும் அக்கறையை உன்னிடம் காட்டினால் என்ன? உனது வாழ்க்கையை நீதானே வாழ வேண்டும். அடுத்தவர்களுக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டிருந்தால், அடுத்தவர்களை வளமாக்க வேண்டும் என்று நினைத்தால் உன்னை யார் வளமாக்குவது? வாழ்க்கையில் வந்து செல்பவர்களை எல்லாம் நண்பனாக ஏற்றுக்கொள்ள முடியாத தங்கமே, உண்மையான நண்பர்கள் நீ தவறான பாதையில் செல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உனது முன்னேற்றத்திற்கு தோள் கொடுப்பவர்களாக இருப்பார்கள். அதனால் சிறந்த நட்பை மட்டும் நீ உருவாக்கிக்கு. உன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதை விட உன்னுடனேயே உன்னை ஒப்பிட்டு பார்ப்பதுதான் சிறந்தது என்று சொல்கிறேன். நீ நேற்று இருந்ததை விட இன்று உனது வாழ்வில் எந்த அளவு முன்னேறியிருக்கிறாய் என்பதை மட்டும் யோசி. அப்படியென்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கை தரம் உயர்ந்துவிடும். உன் மனதை கட்டுப்படுத்தி வாழ கற்றுக்கோ. உன் மனம் ஆசைப்படும் விஷயங்கள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொடுக்க எண்ணினால் உன்னை நீயே கெடுப்பதற்கு சமமாகிவிடும். உனது வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ன என்பதை மட்டும் பழகிக்கு. எதற்கும் ஒரு முடிவு உண்டு. நல்லவர் எப்போதும் தோற்பதில்லை, நல்லா தெரிஞ்சுக்கோ. நல்லவர் என்றுமே தோற்பதில்லை, நம்பியவர் கைவிடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டவை வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் தான் அவை. அவற்றின் மீது நம்பிக்கைவை. இன்று முதல் நீடித்த பொறுமையை பழகிக்கோ. கஷ்டத்தை சகிக்க பழகி எதையும் எதிர்த்து நில், துணிந்து செயல்படு. விதி உன் வாழ்வில் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. அது முடிவுக்கு வர இன்னும் சில நாட்கள் தான் இருக்கிறது. அதற்குள் நீ பொறுமையாக மட்டும் இரு. உன்னை விடுவிப்பது என்பது என்னை நானே விடுவிப்பதற்கு சமம் என்பதை மட்டும் நீ நன்கு புரிஞ்சுக்கோ, நன்கு உணர்ந்துக்கோ. ஏன்னா ஆழமான நம்பிக்கை கொள்பவர்களுக்கு நான் அவர்களின் ஆத்மாவில் பரிசுத்தமாக இருப்பேன். தங்கமே, உன்னை நான் தேடி தேடி உன் வீட்டிற்கே வந்து விட்டேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய உன்னதமான அன்பு எங்களை உன்னிடத்தில் வரச் செய்துவிட்டது. என் கண்மணியே, நீயும் நினைத்தது நடக்காமல் தள்ளிக்கொண்டே போகிறதே என்பதை நினைத்து நினைத்து நீ மனம் நொந்து போய் கொண்டிருந்தாய். நீ இப்போது துன்பம் என்ற போர்வையை போர்த்தி உள்ளாய். முதலில் அதை நீ தூக்கியேறி அப்போது உன் மனதில் மிகப்பெரிய வெளிச்சம் ஒளிச்சுடராக தெரியும். என் அன்பான அன்பின் செல்வமே, உனக்கு கிடைக்கப் போகும் வாய்ப்பு, நான் உனக்கு பொக்கிசமாக தரப்போகும் வாய்ப்பை நழுவ விட்டு விடாதே. நீ நினைத்தது நடக்கப் போகிறது. எங்கள் மீது வைத்திருக்கும் பரிபூர்ண பக்தியால் மனம் நெகிழ்ந்து விட்டோம். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைக்கப் போகிறோம். எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அது நடைபெறப் போகிறது. ஒரு அதிசயம் நடக்கப் போகுது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. நான் உன்னிடத்தில் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. நம்பிக்கை தானே வாழ்க்கை. உன் அப்பா உனக்காக இருக்கிறேன். உன் கோரிக்கைகள் நிறைவேறாது என்ற பேச்சுக்கே இடமில்லை.
சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. தாய் தந்தை தன் பிள்ளைகளை கண்டிப்பது போல உன் இறைவனான நானும் என்னை நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து நடத்துகின்றேன். இதை நீ புரிந்து கொண்டு நடக்கும்போது உனக்கு அனைத்தும் செய்வேன். பயப்படாதிரு, பலம் கொண்டு திடமான மனதோடு இரு. உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டோம், உன்னை விட்டு விலகிவிடவும் மாட்டோம். எது வந்தாலும் கலங்கக்கூடாது, அதை தாங்கக்கூடிய சக்தியை உனக்கு நிச்சயமாக தருவோம். தப்பிக்கின்ற வழிகள் அனைத்தும் உருவாக்கி கொடுப்போம். உனக்கு பின் இருப்பது நாங்கள் தான். உன்னை என்றும் கைவிட மாட்டோம், பயப்படாதிரு. எப்போதும் எல்லோவற்றிற்கும் சந்தோஷமாக இரு. கஷ்டங்கள் வந்தால் துவண்டு போகக்கூடாது, அது உன் பூர்வ ஜென்ம கர்மம். இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல்தான் கஷ்டத்தையும் ஏற்று என் மீது பாரத்தை போட்டுவிடு. அதை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னோடு நான் இருப்பதால் நீ ஜெயிக்கப் போகிறாய். கண்மணியே, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது வெளியில் தெரியாமல் சிரித்த முகத்தோடு தெரிகிறாய். மற்றவர்களுக்கு துன்பம் வந்தால் அது உனக்கு வந்தது போல் துடிக்கின்றாய். அது மட்டுமில்லாமல் உன்னை கேவலப்படுத்தியவர்களின் முன் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறாய். அது எவ்வளவு கஷ்டம் என்று எனக்கு தெரியும். நீ படும் வேதனை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள் நினைத்து பார்த்தால் எங்களுக்கு மூச்சையும் முட்டுகிறது. இன்று மட்டுமல்ல, இனி என்றுமே எங்கள் பிள்ளையை கண்ணியமை போல் காக்கப் போகிறோம். ஒரு நொடி கூட உன்னை விட்டு பிரிய மாட்டோம். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு, இது உன் சிவனின் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடுமுரடாகத்தான் இருக்கிறது. அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உனக்கு வாழ்க்கையில் எந்தவித கஷ்டங்களும் தெரிந்திருக்காது. அந்த பள்ளம் உன்னை யார் என உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி, தைரியம், பலம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கின்றதா என்று அடையாளம் காண்பிக்கும் இடம். அதே மாதிரி அந்த பள்ளங்களை தாண்டிவிட்டால் என்றால் நீ ஜெயித்து விட்டாய் வாழ்க்கையில். அதிலும் உனக்கு உன் வாழ்க்கை என் கையில் தான் இருக்கின்றது. உன் குடும்பத்தை நான் பாதுகாத்து கொண்டிருப்பேன். நீ யாரையும் நினைத்து பயப்பட தேவையில்லை. எல்லோரும் என் பாதுகாப்பில் தான் இருக்கின்றீர்கள். வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் வெகு தூர பயணம். காற்று அடித்தால்தான் கப்பல்கள் நகரும். அந்த காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலை தடுமாறிவிடுமே. அந்த நிலையில்தான் நீ இப்போது இருக்கிறாய். நிச்சயம் நீ கரை சேருவாய். அந்த காற்று வேகமாக அடிக்கும்போதுதான் அது நீ சந்திக்கும் நிகழ்வுகள் உன் மனதை ரணப்படுத்தும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும். இந்த ரணத்திற்கு என் வார்த்தைகள் ஆறுதலாக இருக்கும். நிச்சயம் உன்னை உயர்நிலைப்படுத்தவே, உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா கஷ்டங்களிலும் மீட்டெடுக்க இந்த சனிப்பிரதோஷத்தில் வந்தோம். நீ நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கப் போகிறது, கைகூடப் போகிறது. மகிழ்வாய், சாயப்பா என்று நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். ஓம் நம சிவாய நமக என்று சொல்லி சிவனிடமும் ஓடோடி வருவாய். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும், நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும், அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.